எக்ஸாம் புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு அரசு 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எப்படி நியாய விலைக் கடைகள் மூலமாக வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? எத்தனை பேர் இதில் பயனடைய போகிறார்கள்? எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று பல்வேறு செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நம்மோடு தமிழ்நாடு அரசினுடைய மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார், வணக்கம் சார். இப்போது வெள்ள நிவாரண நிதி 6000 ரூபாய் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாரு. இதை ரேஷன் கடைகள் மூலம் கொடுப்பது அப்படிங்கிற அந்த ஒரு முன்னெடுப்பு, அது குறித்தும் சொல்லுங்கள். ப்ளஸ் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் இதில் செய்யப்பட்டிருக்கு பொதுமக்களுக்கு? நீங்கள் குறிப்பிட்டதைப் போல தமிழ்நாட்டில் கடந்த 3-4 ஆகிய தேதிகளில் பெய்த கனமழையின் காரணமாகவும் எக்ஸாம் புயலின் காரணமாகவும் பாதிக்கப்பட்ட மக்களிலிருந்து அவர்களுக்கு தேவையான உடனடி நிவாரண உதவிகளை, பொருட்களை கொடுத்து உதவிகளை செய்வது மட்டுமல்லாமல் நீர் சூழ்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த நீரிலிருந்து அவர்களை காப்பாற்றுவது, நீர்களை வடிப்பது, வெள்ளப்பெருக்குகளை தடுப்பது போன்ற பணிகளை செய்தார்கள். அடுத்த கட்டமாக அவர்கள் வாழ்வாதாரமும் இழந்திருக்கிறது. பலர் பல நாட்கள் வேலைகளுக்கு செல்ல இயலாத சூழ்நிலை, வருவாய் இழப்பு. ஆகவே அதையும் ஈடு செய்கின்ற வகையில் மனிதநேயத்தோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுகின்ற வகையில் 6000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்குவதென்று முடிவெடுத்து அதை அறிவித்தார்கள். அப்படி அறிவித்தது மட்டுமல்லாமல் அதை விரைந்து செயல்படுத்திட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் முனைப்பு காட்டினார்கள். அந்த முனைப்பின் அடிப்படையில் அதை உடனடியாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு உரிய கருவியாக இருப்பது நியாய விலைக் கடைகள் தான், கூட்டுறவுத்துறை தான் அதற்கு பொருத்தமானதாக இருக்கும் என்று கருதி, ஏனென்றால் உடனடியாக அவர்களுடைய கைகளுக்கு பணம் போய் சேர வேண்டும், அதை செய்யக்கூடிய வாய்ப்பு கூட்டுறவுத்துறைக்கு நியாய விலைக் கடைகளுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பொறுப்பை துறைக்கு ஒதுக்கியிருக்கிறார்கள். இப்பொழுது மட்டுமல்ல, கொரோனா கால அந்த உதவிகளை கூட அப்பொழுது அறிவித்த நேரத்திலும் நியாய விலைக் கடைகளின் மூலமும் தான் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. ரொக்கமாக 2 முறைகளில் 2000 2000 என்று தலா 2000 ரூபாய் 4000 ரூபாயை கொடுத்ததும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இட்ட அந்த உத்தரவை நிறைவேற்றினோம். அதே போல் கொரோனா மளிகை தொகுப்பு வழங்கப்பட்டதும் இந்த நியாய விலைக் கடைகளின் மூலமாகத்தான் வழங்கப்பட்டது. அதே போல் பொங்கல் தொகுப்பு வருகிற தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளை ஒட்டி பொங்கல் தொகுப்புகளை சென்ற ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அதையும் ரொக்கத்தொகையையும் மற்ற பொருள்களையும், கரும்பு, சர்க்கரை, அரிசி, பச்சரிசி போன்ற பொருள்களையும், ஆக அவ்வப்போது முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கின்ற இது போன்ற உதவிகள், அதை போல வெகுமதி பொருள்களை கொண்டு போய் சேர்ப்பதை கூட்டுறவுத்துறை தன்னுடைய கடமையாக செய்து வருகிறது. இப்பொழுது இந்த புயலையொட்டி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்ற 6000 ரூபாய் குடும்பத்திற்கான உதவித்தொகையும் சிறப்பாக, எப்பொழுதும் சிறப்பினை சாதித்து காட்டியிருக்கின்ற இந்த துறை இந்த பணியையும் சிறப்பாக செய்து காட்டும். அதற்கான அடிப்படை வேலைகள் அலுவலர்கள், உயர் அலுவலர்கள் முதல் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் வரைக்கும் அவர்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. உரிய பயிற்சியும் அறிவுரைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எந்தவித குழப்பமும் இல்லாமல் உரிய பாதிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு அதை உடனடியாக கொண்டு போய் சேர்ப்போம். அதிகபட்சம் 1 வார காலத்திற்குள் இதை முடிக்க வேண்டும் என்று. இப்பொழுது கூட ஒரு நாள் ஒன்றுக்கு முதலிலே 50 குடும்பங்களுக்கு கொடுக்கலாம் என்று எண்ணியிருந்தோம். அதை இப்பொழுது 100 உயர்த்தி இருக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து நியாய விலைக் கடைகளுக்கு வராமல் கூட்ட நெரிசலில் அவர்கள் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கு ஏதுவாக நம்முடைய பணியாளர்களே அவர்கள் அவரவர்கள் இருப்பிடங்களுக்கு, வசிப்பிடங்களுக்கு சென்று அதை வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்தோம். அப்படி டோக்கன் வழங்கி கொண்டிருக்கிறோம். ஒரு சில இடங்களில் மக்கள் ஆர்வத்தின் காரணமாக அவர்களே கடைக்கு வந்து எங்களுக்கான டோக்கன்களை கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். ஆனால் அது அப்படி செய்யக்கூடாது என்று நம்முடைய பணியாளர்களுக்கு, அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வீடுகளில் போய் அதை கொடுக்கணும், டோர் பை டோர் அதை கொண்டு போய் சேர்க்கணுன்றதான். அந்த டோக்கனை எடுத்துக்கொண்டு அவங்க டோக்கனில் கூட முழுமையான விவரங்கள், எந்த நாள், எந்த கிழமை, எந்த தேதியில், காலையிலா மாலையிலா என்பதெல்லாம் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. காரணம், அவர்கள் வந்து காத்திருக்கவும் வேண்டியதில்லை, தேவையில்லாமல்
அந்த நியாய விலைக் கடைகளில் கூட்டம் கூடுவதும் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக. ஏன்னா இது பணம் சம்பந்தப்பட்டது. 6,000 ரூபாய் ரொக்கத்தை நம்முடைய பணியாளர்களும் அதை எண்ணி முறையாக உரியவர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அதற்கான கையெழுத்துகள் போன்றவற்றையும் வாங்க வேண்டிய பதிவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தால் கூட்டத்தை தவிர்ப்பதற்கு இது போன்ற முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதான் இப்பொழுது கூட 1486 கோடி ரூபாய் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழக அரசுக்கு நிதி நெருக்கடி இருந்தாலும் கூட பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய அந்த கஷ்டங்களை உணர்ந்த காரணத்தால் 1486 கோடி ரூபாய் அளவில் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இதன் மூலமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மொத்தம் 4 மாவட்டங்களிலும் பயன்பெறக்கூடியவர்கள்னு பார்த்திங்கன்னா 22,52,827 குடும்பங்கள் இதன் மூலமாக இந்த 6,000 ரூபாய் உதவியை பெறுகிறார்கள். அதற்கான நிதியையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கீடு செய்து இப்பொழுது இன்று முதல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நேரடியாக வேளச்சேரிக்கு வந்து வருகிறது. நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியின் மூலமாக முதல்ல கூட 10 பயனாளிகளுக்கு கொடுப்பது என்றுதான் திட்டமிட்டப்பட்டிருந்தது. ஆனால் 100 பயனாளிகளுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நேரடியாக தன்னுடைய கரங்களால் வழங்கியது வந்திருந்த மக்களை மகிழச் செய்தது. இன்னும் சொல்லப்போனால் வயதான மூதாட்டி ஒருவர் வருவதை பார்த்து அவரே மேடையிலிருந்து கீழே இறங்கி வந்து அவருக்கும் அந்த உதவித்தொகையை அவரிடத்தில் கொடுத்து முதலமைச்சர் அவர்களும் மகிழ்ந்தார்கள். ஆக பாதிக்கப்பட்ட மக்கள் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த தொகையை அவருடைய கரங்களால் வழங்குவது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருவதைப் போல பாதிக்கப்பட்ட மக்களை நாமும் நேரில் சென்று அவர்களுக்கு உதவுவதை நேரடியாக செய்ததில் முதலமைச்சர் அவர்களும் அதை பெருமையாக மகிழ்ச்சியாக கருதினார்கள்.